எல்லாரும் நல்லா இருக்கணும். हेलो, शारदा स्पीकिंग. गुड मॉर्निंग टीचर. நான் உங்க ஸ்டூடண்ட் பிரணவி பேசுறேன். பிரணவியா, என்ன अर्ली मॉर्निंग फोन பண்ற? ஏதாவது டவுட்டா? சாரி டீச்சர், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணே இல்ல, சொல்ல என்ன டவுட்? மேக்ஸ்ல ஒரு டவுட் டீச்சர். நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேன், ஆனா எனக்கு ஆன்சர் கிடைக்கவே இல்ல டீச்சர். பரவாயில்லை பரவாயில்லை, டவுட் என்னன்னு சொல்லு. x - a * x - b * x - c * x - d * Wait. x minus z को उनका आंसर तेरीनो अवलंबन है. आमा टीचर. x minus x is equal to zero. This is very simple multiple theory, okay? x ले minus आकरे a to z value zero था. उन्होंने ये क्वेश्चन के रिलेटेड आ नाने सिले इक्वेशन सोल्ली तरह. सोलेंगे टीचर. नी बेसिक तेरज की टना मैथ्स रुम्बा इजी आयडो. ओके பாத்தீங்களா, பரீட்சைக்கு படிக்கிற பிள்ளைங்க காலையில 5 மணிக்கு எழுந்து படிப்பாங்க. எந்த டீச்சராவது காலையில 5 மணிக்கு எழுந்து பாடம் சொல்லி தந்திருக்காங்களா? இந்த சாரதா புள்ள அர்த்தராத்திரி கூட பாடம் சொல்லி கொடுப்பான். ஏன்னா டீச்சருங்கிறது அவ வேலை இல்லை, அவளுடைய அடையாளம். Challenges make you more responsible, you know? Yes teacher, கண்டிப்பா. Thank you teacher. சரி. Okay teacher. ஐயோ, டீச்சர் வராங்க. முடிச்சிருந்தா நமக்கு பாடம் நடத்த ஆரம்பிச்சிடுவாங்க. நான் எஸ்கேப். வர மாதிரி இருக்கு. வந்துகிட்டு தான் இருக்கா, வந்துகிட்டு தான் இருக்கா. सर पेपर நல்ல வேளை அத்தடி பேப்பர் காரன் காப்பாத்திட்டான். Good morning. நான் உங்க ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கணும். So please கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏ ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கணுமா? Yeah. Sure. அவர்தான் என்னோட வீட்டுக்காரர் சண்முகம். ₹1 இருந்தாலும் அந்த பணத்தை உழைச்சுதான் சம்பாதிக்கணும், அதுதான் அவருடைய கொள்கை. அதுதான் என் கணவரோட டாக்ஸி, அந்த டாக்ஸி தான் அவருடைய மூலதனம். என் வீட்டுக்காரர் கடவுளையும் நம்புவாரு, கால் மார்க்ஸோட தத்துவத்தையும் நம்புவாரு. நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு நேர் வழியில பயணம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனிதன். ஒரு முக்கியமான விஷயங்க, அவருக்கு டிரைவிங் மட்டும்தான் தெரியும்னு நினைக்காதீங்க. நல்ல கற்பனையோட சுஜாதா பாலகுமாரன் மாதிரி நல்ல கதையும் எழுதுவார். பெரிய எழுத்தாளர் ஆகணுங்கிறது அவருடைய லட்சியம். இப்படிதான் எழுதுறது திருப்தி இல்லைன்னா இப்படி கசக்கி போட்டுடுவாரு. காகிதம் கசக்கலாம், ஆனா கற்பனை கசக்கிட கூடாது இல்லையா? அதான் அவர் தூக்கி எரிஞ்சது கூட நான் எடுத்து அடுக்கி வச்சிருக்கேன். முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா ஒரு நாள் பாருங்க, சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்குற அளவுக்கு அவர் ஒரு பெரிய கதாசிரியரா வருவாரு. அவருடைய வாழ்க்கை ஒரு தொடர் கதையா இருக்கணும்னு நினைச்சேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி என் அக்கா பத்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அந்த வாழ்க்கை ஒரு சிறுகதையாவே முடிச்சு போச்சு. எதிர்பாராத டேர்னிங் பாயிண்ட்ஸ் கதையில மட்டும்தான் வருமா என்ன? பல பேரோட வாழ்க்கையிலயும் வருது. இன்னைக்கு வரைக்கும் என்னால நம்ப முடியலங்க. அன்பான புருஷன் 2 குழந்தைகளை விட்டுட்டு இன்னொருத்தரோட ஓடுறதுக்கு என் அக்கா பத்மாக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு. அன்லக்கி, கப்பல்ல இருந்து விழுகிறவங்கள கரை சேர்க்கிற கட்டுமரம் மாதிரி என் அக்காவோட குழந்தைங்களுக்கு ஆதரவு கொடுக்க சித்திங்கிற ஸ்தானத்துல தான் நான் அவருக்கு 2வது மனைவியா வந்தேன். ரோஜா செடியில முள்ளு இருந்தாலும் அதுல பூக்கிற பூக்களுக்கு வாசம் இருக்கிற மாதிரி தான் பத்மாவோட பேர்ல கலங்க இருந்தாலும் அவளுக்கு பிறந்த 2 குழந்தைகளும் கலங்கம் இல்லாதவங்க. அவங்க என் உறவில்லை, என் உயிர். கலை என்ன பண்றான்னு பாப்போம். குழந்தையோட இன்னொரு குழந்தை மாதிரி தூங்குறான் பாருங்க, இவன் தான் கலை. என் அக்காவோட இல்ல 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 என்னுடைய மூத்த மகன். என் மனசுல எவ்வளவு சங்கடம் இருந்தாலும் இவ சிரிப்ப பார்த்தா எல்லாம் மறந்துடும். ஆமா, என் மூத்த மருமக எங்க? தீபா, கலைக்கு வெளிநாட்டுல வேலை செய்யணுங்கிறது ஆசை. அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். நிச்சயமா அவனுக்கான விசா வீடு தேடி வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னு பாக்குறீங்களா? புருஷன் நினைக்கிறது நடக்கணுங்கிறதுக்காக தினமும் கடவுள்கிட்ட என் மருமக வேண்டிக்கிட்டு இருக்கான். அதோட வேல்யூ என்னங்கிறது எனக்கு தெரியும். இப்படி ஒரு பொண்ணு மனைவியா கிடைச்சிட்டா எல்லா புருஷனும் கண்டிப்பா லைஃப்ல சக்சஸ் ஆயிடுவாங்க. என் மருமக தீபாவோட குணத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. தீபா, நான் உன்னை புத்திசாலின்னு நினைச்சேன். நீ இப்படி பொழைக்க தெரியாதவளா இருக்க. நீ சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் அந்த சாரதா கிட்ட எதுக்கு குடுக்கற? உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல. உன் புருஷன் வேற வேலை இல்லாம இருக்கான். நீ வேற ஒரு பொட்ட பிள்ளைய வேற பெத்து வச்சிருக்க. நாளைக்கு அதுக்கு ஒரு கல்யாண காட்சி சிறப்பா செய்ய வேண்டாம். அதுக்கெல்லாம் நீ என்ன பண்ண போற? அந்த சாரதா வீடு கட்டினா உனக்கு என்ன? இல்ல ரோடு போட்டா உனக்கு என்ன? அவ உன் புருஷனை வளர்த்த கடனை வட்டியை முதல்மா உன்கிட்ட வசூல் பண்ண பாக்குறா. ஏமாந்துராத. இத பாரு, நீ பேசாம உன் புருஷனை கூப்பிட்டு தனி கொடுத்துன போயிடு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிரமாதமா பதில் சொல்லி என்ன அசத்தி இருக்காங்க. ஆனா என் மருமக தீபா சொன்ன பதில கேட்டு நான் ஆச்சரியப்படல, கண் கலங்கிட்டேன். பெத்தவங்க கடன் என்ன, பேங்க் லோனா? வட்டியும் முதலுமா வசூல் பண்றதுக்கு அது பாசம். சாரதாத்த காட்டின பாசத்துக்கு விலையே கிடையாது. அவங்க நிழல்ல இருக்கிறத கூட நான் பெருமையா நினைக்கிறேன். இது பாருங்க, என் வீட்டுக்காரரு இப்ப வேணா சம்பாதிக்காதவரா இருக்கலாம். ஆனா சீக்கிரமாவே சம்பாதிப்பாரு. கை நிறைய சம்பாதிக்க போறாரு. சாரதாத்த கட்ட போற வெண்பா இல்லத்துல நாங்க எல்லாருமே ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்க போறோம். அத்தையும் மாமாவும் தான் எங்க சொத்து. நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் ஒரு பொண்ணோட மனசு ஸ்டெடியா இருந்தா யாராலையும் அசைக்க முடியாது. என் மருமக தீபாவும் அப்படிதான். தீபாவுக்கு அட்வைஸ் பண்ணாங்களே லட்சுமி, என் வீட்டுக்காரரோட தங்கச்சி. அவங்க மாடியில குடியிருக்காங்க. அவங்கள பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வாங்க. Really interesting, teacher. இவங்க லட்சுமியோட புருஷன் கோமதி நாயகம், அவங்களோட ஒரே பொண்ணு செவ்வந்தி. தங்கச்சி நம்ம கூடவே இருக்கணும்னு என் வீட்டுக்காரர் சொன்ன ஒரே வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு இங்கேயே தங்கிட்டாங்க. உழைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிற என் வீட்டுக்காரரும் உழைக்காம சாப்பிடணும்னு நினைக்கிற அவங்க தங்கச்சி லட்சுமியும் அதோ தூங்குறாங்களே, ஒரே தாய் வயித்துல பிறந்தவங்க தான். ஆனா லட்சுமி கொஞ்சம் வித்தியாசமானவங்க தான். எப்படின்னு கேக்குறீங்களா? மதனி, என்ன மதனி குழம்பு வாசனை தெரு முழுக்க கம கமனு வீசுது. உங்க கை பட்டா ரசம் கூட மட்டன் குழம்பு மாதிரி ருசியா இருக்கும். மதனி, அப்படியே கொஞ்சம் குழம்பு. இவங்க எங்க வீட்டு சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்ட மாதிரி சம்பந்தம் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எங்க சின்ன பையன் அன்புக்கு அவங்க பொண்ணு செவ்வந்திய கட்டி வைக்கணும்னு சொன்னாங்க. உறவுக்குள்ள அதெல்லாம் ஒண்ணு தப்பில்ல. ஆனா அன்பு நந்தினிய காதலிக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எப்படி வற்புறுத்தி செவ்வந்திய கட்டி வைக்க முடியும்? கல்யாணங்கிறது 4 மனுஷங்க முடிவு பண்றது மட்டும் இல்ல, 2 மனசும் முடிவு பண்ணணும். அவங்க நினைச்சது நடக்கலங்கிறதுக்காக எங்க மேல கோபம். சின்ன வயசுல இருந்து செவ்வந்தி இந்த வீட்டு புள்ளையாவே வளர்ந்துட்டா. அவளுக்காக இவங்க சேர சேட்டை எல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒன்னா இருக்கும். இது என்னுடைய சின்ன மகன் அன்பு, அவனுடைய வைஃப் நந்தினி. அன்பு எனக்கு செல்ல பிள்ளை. அவனை பெத்தவ அவனை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தினமும் என் மடியில தான் தூக்குவான். நான் தாய்மை அடையறதுக்கு முன்னாடியே எனக்கு தாய்மையை உணர வச்சுவேன். அவன் மேல இருக்கிற பாசத்தினால அவனுடைய வைஃப் நந்தினியை நான் அவமானப்படுத்தினா கூட நான் பொறுத்துக்குவேன். என்னுடைய சின்ன மருமக நந்தினி அன்பையன் கிட்ட இருந்து பிரிச்சே தீர்வேன கங்கனை கட்டிக்கிட்டு என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா. இன்னும் 48 நாள்ல நான் அன்போட தண்ணி கொடுத்துன்னு போகதான் போறேன். அப்ப அவரு உங்க பையனா இருக்க மாட்டாரு, ஏன் புருஷனா மட்டும்தான் இருப்பாரு. பாக்கலாம் நீங்களா இல்ல நான். லக்ஷ்மி தீபா கிட்ட பேசின மாதிரி நந்தினி கிட்டயும் பேசிருக்கேன். கரெக்டா சொன்னீங்க லட்சுமி அம்மா. இந்த குடும்பத்துக்கு உழைச்சு கொடுக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? நான் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரீ பேர்டா வளர்ந்தவன். டிவி சேனல்ல கூட அந்த சாரதாவுக்கு பிடிச்சதான் பாக்கணும்னா நான் என்ன அடிமையா? நான் ஏன் இஷ்டப்படி ஏன் புருஷனோட சுதந்திரமா வாழணும்? இந்த சில்லையான சித்தி சென்டிமெண்ட்லாம் உடைச்சிட்டு நான் என் புருஷனோட தண்ணி கொடுத்தனும் போகதான் போறேன். ஒரு மருமக தீபமா அமைஞ்சிருக்கா, இன்னொரு மருமக தீக்குச்சியா இருக்கா. நெருப்பு கூட நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா தான் நல்லது நடக்கும். நந்தினி என்கிட்ட சேலஞ்ச் பண்ணி கூட அவகிட்ட கோபப்படாம நான் சமாளிச்சிட்டு இருக்கேன். நந்தினி டெரரா இருக்காங்களே. சரி, என் தங்கத்தை என் செல்லத்தை நான் அறிமுகப்படுத்துறேன். இந்த வீட்டுல அத்தனை பேரும் பாசம் காட்டுற ஒரே ஆளு வெண்பாதான். எனக்கு எல்லாமே இவதான். என் வாழ்க்கைக்கு அடையாளமா ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. ஹாஸ்பிட்டல் இருந்து நான் குழந்தையோட வரும்போது எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட். இறந்த குழந்தை நினைச்சு என்பாவை என் பக்கத்துல போட்டுட்டு என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. பெண்களுக்கு பிரசவத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது ஒரு வரம். அந்த பாக்கியம் எனக்கு இல்லாம போயிடக்கூடாதுன்னு நினைச்சு ஆண்டவன் எனக்கு கொடுத்த ஆறுதல் பரிசு என் வெண்பா. என்னை துணிக கருமம் துணிந்த பின் என்னுவம் என்பது இழுக்கு என்ற குரல் வெண்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இவளுக்கு வெண்பான பேர் வச்சேன். இவளை எல்லாரும் நீ சாரதாவோட ஜெராக்ஸ்னு கிண்டல் பண்ணுவாங்க, அது உண்மைதான். சார் சார் பெட்ரோல்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. என்ன சார் என்னாச்சு? வண்டியில பெட்ரோல் இல்லாம நின்னு போச்சுமா. ஐயோ பெட்ரோல் பங்க் வர ரொம்ப தூரத்துல இருக்கே, என்ன பண்ணலாம்? ஏன் வண்டியில பெட்ரோல் இருக்கு ஆனா பைப் இருந்தாதான் எடுக்க முடியும். அப்படி எதுவும் இல்லையேமா. இல்லையே சரி இருங்க நான் போய் வாங்கிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்ல சார். ஐயோ காசெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் வேண்டாம். இதே மாதிரி உதவியா வேற யாராவது கேட்டா அவங்களுக்கும் செய்யுங்க. நான் சொல்ற மாதிரி அவங்க கிட்டயே சொல்லிடுங்க. ரொம்ப நன்றிமா. பாத்தீங்களா அடுத்தவங்க கேட்காமலே ஹெல்ப் பண்றவதா என் பொண்ணு வெண்பா. அதனாலதான் நாங்க கட்ட போற வீட்டுக்கு வெண்பா இல்லம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். பொருத்தமான பேர் டீச்சர். நான் தினமும் காலையில ஏன் சொன்ன இந்த போட்டோவை பார்த்துதான் கண்ணு முழிப்பேன். வர புதன்கிழமை பூமி பூஜை அன்னைக்கு எங்க 25வது கல்யாண நாள் கூட. நீ கண்டிப்பா வரணும். ஓகே கண்டிப்பா வர மேடம். இந்த சந்தோஷமான நேரத்துல கூட மனசுக்குள்ள ஒரு வலி, 20 வருஷத்து வலி இருந்துகிட்டே இருக்கு. என் வயத்துல பிறந்த குழந்தை எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோன்னு நினைச்சு அந்த வலிய தாங்கிக்கிட்டு சிரிக்கிறேன். அன்னைக்கு அந்த சித்தர் சொன்னார், கடவுள் அருளால் கண்பிறந்த குழந்தை அன்னை யார் என உன்னை கேட்கும் அந்த நாள் உன் குழந்தை உன் முகம் பார்த்து நிற்கும். சொல்லுங்க சித்தி, என்ன அனாதைன்னு சொல்லும் போது நீங்க எல்லாரும் அமைதியா தானே இருந்தீங்க. அப்போ உண்மையிலேயே நான் யாரு சித்தி? வெண்பாக்கு உண்மை தெரியறப்ப உங்க பொண்ணு உங்களுக்கு கிடைப்பாருன்னு சொன்னாரு. இப்ப அந்த உண்மை வெண்பாக்கு தெரியும். ஆனா இது வரைக்கும் நான் என் பொண்ண பார்க்கல. மேடம் அழாதீங்க மேடம், பிளீஸ் மேடம், மேடம் அழாதீங்க அழாதீங்க ப்ளீஸ். ஓகே நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது உங்க குடும்பத்துக்குள்ளேயே வாழ்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. எஜுகேஷன் சர்வீஸ்ல உங்க சக்சஸ்க்கு உங்க குடும்பம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறதா இன்ஸ்டிடியூட்ல எல்லாரும் சொல்றாங்க. அதுக்காக தான் உங்க ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணேன். கண்டிப்பா உங்க லைஃப்ல மிராக்கிள்ஸ் நடக்கும் பாருங்க. சீக்கிரமா உங்க பொண்ணு உங்களை தேடி வருவாங்க. நிச்சயமா அது நடக்க விட மாட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி வீடு கட்டி சந்தோஷமா இருப்பீங்க. Thank you. சாரதா பத்து பொண்ணுன்னு தெரியாமலே யாழினி அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு மேல இவங்களை நெருங்க விடக்கூடாது. சர்க்கரை இல்லாத காஃபி. என்ன ரொம்ப நேரமா பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன இருக்கு நியூஸ்? கொடுங்க நான் படிக்கிறேன். சுகர்லெஸ் காஃபி மதர்லெஸ் கிட். என்ன என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல ஏதோ சொன்னீங்களே சுகர்னு. ஏதோ படிச்சது. நீ விடுமா. ஹாய் அர்ணி. ஹாய் கவின். ஓ ஓகே கேரி ஆன். गुड मॉर्निंग अंकल। मॉर्निंग आंटी। गुड मॉर्निंग। ऑफिस कलबियाचा? यस अंकल। நீங்க வரலையா अंकल? இல்லப்பா, ஒன் டே ஹோல் டே फ्रेंड्स பார்க்க போறேன்। ஓகே अंकल, நீங்க ஆபீஸ் வந்து ஷேரலா செக் பண்றது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு। ரொம்ப தேங்க்ஸ்। इट्स माय प्लेஷர்। ஓகே ஓகே अंकल, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன்। சரிப்பா, பை ஆன்ட்டி। பை। எனக்காக இவ்ளோ நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்। See you in institute. Bye. Okay.